தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா சினம். டிஸ்னி பெஸ்ட் ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க இந்த படத்தோட கதை என்னன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சினம் நம்ம தன்ஷிகா லீட் ரோல்ல பண்ணியிருக்கோம். இந்த படம் இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா தன்ஷிகா ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க மார்க்கெட்டில் இருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க ட்ராவல் பண்ணும்போது மறுபடியும் தன்ஷிகா கால் பண்ணுறாங்க. அப்போது சொல்லுங்கன்னு சொல்லும் போது, நான் தமிழ் பொண்ணு, உங்களோட நேம் கேள்விப்பட்ட உங்களோட ஸ்கிரிப்டை நான் பார்த்தேன், என்னோட கதையை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே எதை பற்றி அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு ப்ராஸ்டியூட், ஏன் இதை பண்ணுறீங்கன்னு, நான் ஒரு விருப்பப்பட்டு பண்ணல, ஒரு கட்டாயத்துக்காக நான் பண்ணுறேன், யார் உங்களை கட்டாயப்படுத்துகிறா அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜேர்னலிஸ்ட் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஓகே நான் உங்களை டாக்குமெண்ட்ரி எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு வராங்க. தன்ஷிகா அவங்க வீட்டில் அவங்களோட இடத்துல இருக்காங்க. ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த ஸ்மோக்கை வந்து ஸ்லாஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ். அவங்க கேமராலாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஓகே ரெடி, நம்ம பேச ஆரம்பிக்கலாம்னு சொல்லும் போது, உங்ககிட்ட ஏதாவது டார்க் கலர் சாரி இருந்தால் கட்டுங்க, ஒயிட் வேணாம் அப்படின்ன போது, சரி என்கிட்ட ரெட் இருக்குது, நான் ரெட்டு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு வராங்க. உள்ளே போயிட்டு வெளியே வரும் பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. மூஞ்சிலாம் ஒரே தழும்பு, கழுத்துக்கிட்டலாம் ஒரே தழும்பு இருக்குது. ஏன் மேக்கப்பில் நல்லா தானே இருந்தீங்க, ஏன் மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு கேட்டவுடனே, இல்லை நான் சொல்ல போகிற கதையை அதனால் நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி உட்காடுறாங்க. அப்போ அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசில் அப்பாவோட பொண்ணாக தான் வளர்ந்துருக்காங்க. என்னோட அப்பா தான் எனக்கு ஹீரோ, வீட்டில் பாட்டிலாம் நீ யாரை கல்யாணம் பண்ணி இப்போ வளர்ந்த பிறகு அப்படின்னு கேட்டால், அப்பாவை கை காட்டுற அளவுக்கு இந்த விபரம் செய்யாத வயசில் கூட அந்தளவுக்கு ஒரு ஹீரோவாக தான் அப்பாவை பார்த்தவங்க. படிப்படியாக வளர்கிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜுக்கு போனதும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நபரை சந்திக்கிறாங்க. அப்பா அவங்களுக்கு தெரியாது, அவர் தான் வாழ்க்கை துணையாக வரப்போகிறாங்க அப்படின்னு. ஒரு கட்டத்தில் இந்த லவ் மேட்டர் அப்பாவுக்கு தெரிஞ்சதுனால அவங்க அப்பா தன்னோட பொண்ணை குடிகார மாமனுக்கு கட்டி வைக்க முடிவு செய்கிறார். இதனால் பயந்து போய் ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடிடுறாங்க. ஊரை விட்டு ஓடினவங்க கிட்டத்தட்ட 10 மாதங்கள் தனியாகவே மறைஞ்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது, ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் பார்த்தீங்கன்னா அவங்கள சரமாரியாக வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே மயக்கமான தன்ஷிகா ஹாஸ்பிட்டலில் தான் கண்ணு மிழிக்கிறாங்க. கண்ணு மிழிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்கார் எங்கன்னு கேட்கும்போது யாருமே எந்த பதிலும் சொல்லலை. 3 நாட்களுக்கு அப்புறம் அவர் இறந்த செய்தி அவங்க காதுக்கு வருது. அதுக்கப்புறம் போலீஸ், வக்கீல் இப்படின்னு பல மீடியாக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த யார் கொலை அப்படின்ற காரணத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கொலை நடந்தோடனே அந்த பக்கம் எல்லாம் போயிட்டாங்க. ஒரு சில பேர் சந்தேக கேஸில் அரெஸ்ட் பண்ணி அவர் உள்ளே வச்சுருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா பெயிலில் வெளியே வந்துடுறாங்க. தன்ஷிகாவுக்கு ஒரே கோபம், தன்னோட கணவரை இப்படி செஞ்சவங்க வெளியே சுதந்திரமாக சுற்றுறாங்களே, இதுக்கு காரணமாக இருந்தால் தன்னோட அப்பா ஏன் இப்படி பண்ணார், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்பானா, நம்ம அப்பாவே நம்ம வாழ்க்கை இப்படி வீணாக்கிட்டாரே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஓடி போகிறதுக்கு முன்னாடி தன் அப்பா பேசினதை மறைஞ்சிருந்து கேட்டதாகவும் சொல்கிறாங்க. என்னென்னா, ஏதோ ஒரு கீழ் ஜாதி பையன், அவனோட கை கூட என் பொண்ணு மேலே படக்கூடாது, அதனால் நான் அவன் மாமனுக்கே அவளை கட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதாகவும், அதனால் யாரோ ஒரு பையனோட கை படக்கூடாது சொன்ன உங்களோட பொண்ணோட உடம்பை இன்னைக்கு 1000 பேருக்கு மேலே தொட்டுட்டாங்க, இந்த இடத்துக்கு நான் வரதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்பா, ஏன் இப்படி நீங்கள் பண்ணீங்க, எதுக்கு அவரை கொலை பண்ணீங்க, எனக்குன்னு இருந்த ஒரே ஒருத்தர் அவரையும் நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க, நீங்கள் அந்த வார்த்தை சொல்லும் போது உங்களை நான் சுத்தமாக நான் வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தை ஒரு ஆணுவை கொலை பண்ணுறாரு. அந்த தாக்கத்தினால இவங்க தவறான ஒரு விபச்சாரத்துக்கு வந்துடுறாங்க. தான் உடம்ப ஏதோ ஒரு கீழ் ஜாதி